ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்று நம்ம தியானத்தில் இரண்டாம் பகுதி பார்க்கலாம். தியானம் ஃபஸ்ட் பார்ட் போட்டிருந்தேன் இல்லையா, தியானம் ஒன்று அப்படின்ட்டு. அதில் வந்து ஒரு 1 வீக் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு உட்காருங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு அமைதியான இடத்த தேர்வு செஞ்சுக்கோங்க உங்கள் வீட்லேயே. அது கொஞ்சம் ரூம் வந்து டார்க்காக இருட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன விளக்கம் எரியலாம். அந்த மாதிரி ரூமில் நீங்கள் நல்லா சாஞ்சு உட்காந்துக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி போஸ்டர் நல்ல ஒரு சுகாசனம் சொல்லுவாங்க. இது பத்மாசனம் கிடையாது. பத்மாசனம் ரொம்ப கஷ்டம். சுகாசனம் அது மாதிரி கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு உங்களுக்கு பேக் சப்போர்ட் வேணும்னா எடுத்துக்கலாம். சவத்தில் சாஞ்சு உட்காந்துட்டு நிதானமாக மெதுவாக கண்ணை மெல்ல உங்கள் கண்களை மூடி நீங்கள் தியானம் பண்ணுங்கள். தியானம்னா கண்ணை மூடிட்டு இருங்கன்னு சொன்னிருந்தேன். அது வந்து கண்ணை மூடும்போது எத்தனை நிறைய பேருக்கு வந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் முடியலாம். 10 மினிட்ஸ் அப்புறம் 15 மினிட்ஸ் ஒரு மேக்ஸிமம் ட்ராக் பண்ணி எவ்வளோ நேரம் நோட் பண்ணுங்கள், நோட் பண்ண சொல்லியிருந்தேன். அதனால ஒரு 1 வீக் கொஞ்சம் கழிச்சு இதை நான் இந்த வீடியோ போடுறேன். இது ஒரு 1/2 ஹவர் உங்களால் கண்ணை மூடி உட்கார முடிஞ்சதுன்னா, ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை எதுவும் பண்ண, கண்ணை மூடி சும்மா உட்காரணும், அது மாதிரி முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களால் தியானம் ஈஸியாக பண்ண முடியும். ஒரு 15 மினிட்ஸ் வர பண்ணுறவங்க கூட பரவாயில்ல, கண்ணை மூடிட்டு உட்கார முடியுது அப்படிங்கிறவங்க. ஆனால் சுத்தமாக ஒரு 5 மினிட்ஸ் கூட என்னால் கண்ணை மூடிட்டு உட்கார முடியல அப்படின்றவங்களுக்கு தான் கண்டிப்பாக தியானம் இன்றியமையாதது கண்டிப்பாக. ஏன்னா அவங்களால 5 நிமிஷம் கூட கண்ணை மூடி உட்கார முடியலன்னா அவங்க மைண்ட் ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு தான் நிறைய இந்த மெடிடேஷன் தேவைப்படும். ஸோ மெடிடேஷனில் என்ன பண்ணலாம், இதேமாதிரி நான் சொன்னேன், அதே அமைதியான ரூமு, நல்ல காற்று வசதியாக இருக்கணும், நல்ல வென்டிலேஷனில் இருக்கணும், ஆனால் கொஞ்சம் இருட்டாக சத்தம் இல்லாமல். அந்த ரூமுக்கு வெளியிலையும் டிவி சத்தம் இல்லாட்டி ஹாலில் ரொம்ப பயங்கர நாய்ஸியெல்லாம் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு இந்த மாதிரி நல்ல அருமையான இடத்த பார்த்து, வீட்டுக்குள்ளேயே இருக்க நல்ல ஒரு இடம் பார்த்து செலக்ட் பண்ணி உட்காந்துங்க. அந்த பிளேஸை நீங்கள் மாற்றாதீங்க, உங்களுக்கு அந்த பிளேஸுக்கு ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும். அந்த மாதிரி ரெகுலராக, அது மாதிரி டைமிங்கும் அதே மாதிரி மார்னிங்கும் ஈவினிங்கும் கொஞ்சம் நேரம் அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவராவது பண்ண பாருங்க. இப்போ நான் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிராஜுவலாக உங்களுக்கு மெடிடேஷன், நிறைய வருஷம் நிறைய தியானங்கள் கற்றுருக்கேன். அதில் ஒரு கோர்வையாக ரொம்ப சிம்பிளான தியானம் நான் கற்றுத்தரேன். இந்த நம்ம இது வீடியோ மூலமாக இது கற்றுக்கலாம். நீங்கள் ஃபர்தராக இது பண்ணால் நான் சில லிங்க்ஸ் எல்லாம் வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சில பேருக்கு நான் கைடட் மெடிடேஷன் இல்லை இருந்தால் சில பெஸ்ட் கைடட் மெடிடேஷன் லிங்க்கை நான் வைக்கிறேன். இப்போ ஸ்டார்டிங், இப்போ அடுத்தது ஒரு 1 வீக் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு எப்படி பண்ணலான்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் டைம் அவங்கவுங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஏஜ் வச்சு அது தன இப்போ நீங்கள் 30 இயர்ஸ்னால் ஒரு 1/2 ஹவர் தியானம் பண்ணணும், 30 நிமிஷம், 40னா 40 மினிட்ஸ். அந்த மாதிரி மார்னிங்கும் ஈவினிங்கும் பண்ணணும். இல்லை பிஃபோர் பெட்டும் இருக்கலாம். இல்லை டைமே கிடைக்கலன்னா ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறீங்களா பெட்டில், அந்த பெட்டில் எழுந்த உடனே அப்படியே கூட உட்காந்து தியானம் பண்ணலாம். இதுதான் தியானம் வந்து நேரம், இந்த தியானத்துக்கு உண்டான நேரம் வந்து இந்த மாதிரி ஒரு இது. ஆனால் பெஸ்ட்டு இது பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு 1 ஹவர் கண்டினியூஸாக மெடிடேஷன் பண்ணால், கண்ணை மூடிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய அந்த ஆஸ்பிரேஷன் தாட்ஸு, நிறைய தாட்ஸ் ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். ஜஸ்ட்டு இப்போ நிறைய என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ எல்லாமே ஒரு கண்ணை மூடினீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும்னா ஒரு 1 ஹவர் கண்டிப்பாக வேணும். மினிமம் 1 ஹவர் பண்ணால் பெனிஃபிட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வெறுமனே பண்ணும்போது நிறைய டைவர்ட் ஆகும் இல்லையா. அந்த டைவர்ட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நிறைய அந்த டிரான்சென்டென்டல் மெடிடேஷனில் ஒரு சவுண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் கான்சென்டென்டல் மெடிடேஷனில் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா தியானம், அது கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுற மெடிடேஷன் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு ஒளியை பார்க்க சொல்லுவாங்க, விளக்கேற்றி வச்சுட்டு அந்த ஸ்பிண்டலை பார்க்க சொல்லி. இப்போ நாம் வந்து நான் ஜென்ரலாக பார்த்துல ரொம்ப புத்தர் வந்து நம்மளுக்கு கொடுத்த ஆனாபானா சதி தியானம் அதுதான் பெஸ்ட்டு. இது ஏன்னா அதை நீங்கள் பண்ணிங்கன்னா காஸ்மிக் எனர்ஜி வந்து நல்லா உங்களுக்குள்ளே ஃப்ளோ ஆகிறது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். அதை நான் லேட்டராக சொல்கிறேன். பட் இப்போ என்னென்னா ஒன்றுமே இல்லை, நம்ம எல்லாருமே மூச்சு சுவாசம் விட்டுட்ருப்போம் இல்லையா. மூச்சு வந்து இழுக்கிறது, இன்ஹேல் அண்ட் எக்ஸல், மூச்சு இழுக்கிறது, மூச்சை உள்ள வெளியில் விடுறது, இது பண்ணுறோம் இல்லையா. இது நம்மளுக்கு தெரியாமல் இது நிகழ்ந்துட்டுருக்கு. நம்ம எங்கே இருந்தாலும் மூச்சு விடுறதுக்கு மறக்கவே மாட்டோம். மூச்சு விடலை மறந்துட்டோம்னா அவ்வளோதான், நம்ம லைஃப் முடிஞ்சிடும் இல்லையா. அதனால் அந்த மூச்சு விடுறத மட்டும் கண்ணை மூடிட்டு அப்படியே அவங்களுக்கு டைவர்ஷனாக தாட்ஸ் ரொம்ப ஃப்ளோ வந்துகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க. அப்போ தாட்ஸ் வரும்போது அந்த மூச்சு பக்கம் அந்த கவனத்தை மெதுவாக திசைத்திருக்கணும். அதை ஃபாஸ்ட்டாக அந்த மாதிரி மூச்சு விடுறத நம்ம பண்ணக்கூடாது. மெதுவாக இயற்கையாக இருக்க சுவாசத்தை மைல்டாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இது நிறைய நான் இது பார்த்துட்டு இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒரு ஆன்மீக இதில் கற்றுக்கிட்டது இந்த புத்தரோட ஞான பனாசக்தி. அந்த மெடிடேஷன் இந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கூட எந்த ஒரு மியூசிக் மெடிடேஷனோ எதுமோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இதுதான் நேச்சர் எல்லாமே. இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு மைல்டான மியூசிக்கோ இல்லை அந்த பெல் சவுண்டோ ஏதாவது இப்போ நிறைய இருந்தால் அதுக்கு நம்ம டிபெண்ட், அந்த கேட்ஜெட்டுக்கு நம்ம டிபெண்ட் ஆகிடுவோம். அது வந்து எப்போவுமே நம்ம அதுக்கு அது கூட வேண்டான்ற வெறும் மூச்சு எப்போவுமே நம்ம விட்டுட்டு தான் இருப்பேன். அந்த மூச்சை நீங்கள் மூச்சோட லயம் சொல்லுவாங்க, அந்த லயத்தை அப்படியே மைல்டாக ஃபாலோ பண்ணும்போது தாட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும்.
மனம் இல்லாமல் செய்யறதுதான் தியானம். மனசுன்னு இருந்துச்சா மனசு யோசிச்சுட்டே இருக்குமா, நிறைய யோசிக்கும். அதனால தான் மனசு நிறைய பேர் அப்செட்டாக இருக்கு, ஏன் டல்லாக இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு காரணமே வந்து நம்ம மனசு வந்து நிறைய யோசிக்கும், நிறைய அதுவும் நெகட்டிவான தாட்ஸ் தான் நிறைய யோசிக்கும். பாசிட்டிவை பற்றி நிறைய மனசு திங்க் பண்ண, மனசுக்கு ரொம்பவே வந்து அந்த நெகட்டிவ் சைட் தான் ரொம்ப பிடிக்கும், அதுதான் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கும். அதை அப்படியே பாசிட்டிவ் சைட் டர்ன் பண்ண வைக்கிறது, மனசு இல்லாமல் ஆக்கிறது. மனசு எப்படியுமே ஒரு சலனமே இல்லாமல் ஒரு ஓடை மாதிரி, அப்படி தெளிவான ஓடை மாதிரி, அப்படியே பார்க்கறதுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்க மாதிரி வச்சுக்கிறதுக்கு தான் தியானம். இதை வந்து நீங்கள் பண்ணலாம். ஒரு இந்த உங்கள் டைமிங்ஸ் ஏஜ் சொன்னாலும் ஏஜை வச்சு அந்த மினிட்ஸ் வச்சு பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு அந்த தியானத்தை கொண்டு வாங்க. இதுதான் இந்த தியானத்தோட 2வது பாகம் நான் போட்டிருக்கேன். அடுத்தது ஃபர்தராக ஒவ்வொரு ஸ்டெப்பை நம்ம இது பண்ணித்தரேன். இதை திரும்ப ஒரு 1 வீக்குக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மாதிரி மார்னிங் ஒரு லெவல், ஈவினிங் ஒரு லெவல், அட்லீஸ்ட் 1/2 ஹவர் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக டைமிங் இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். தியானம் பண்ணுங்கள். நல்ல ஒரு உங்களுக்கு பிடிச்சமான ஒரு நல்ல புத்தகங்களை படிங்க, தேர்ந்தெடுத்து படிங்க. உங்கள் மன உங்கள் எப்படின்னா உங்களுக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டி வளர்க்குற மாதிரி புக்குங்களா படிங்க. ஆனால் இதுக்காக எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ எந்த ஒரு இதுக்கோ போய் அங்கே போய் ஜாயின் பண்ணி அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எனக்கு எல்லாமே விஷயம் தெரியல, எனக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கோ மெடிடேஷன் டெக்னிக்ஸ் நான் எல்லாத்தையுமே வளர்ந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இதேமாதிரி உங்களோட இதுலையும் நீங்கள் நிறைய சர்ச் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியாக அது பண்ணிட்டு உங்கள் வீட்லேயே இருந்து தியானம் பண்ணுறது தான் இப்போ இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப சேஃப்டி. வேறு எங்கேயும் நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. எவ்வளோ பெரிய பெரிய மகான்களாக இருந்தால் அவங்களுடைய ஸ்பீச்சும் வந்து உங்களுக்கு யூடியூப்லேயே வருது. அதனால் யூடியூப்பில் நீங்கள் அவங்களை இது கேட்கலாம். ஸ்ட்ரைட்டாக போகணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ ரீசன்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் முக்கியமாக எல்லாருக்குமே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இதுக்காக போயிட்டு அந்த ஒரு லைஃபுக்கு போய் அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த இதெல்லாம் இப்போ ஸ்டே பண்ணி அதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம். அதெல்லாம் வேண்டே வேண்டாம் நான் இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு காலத்து நானும் அது மாதிரிலாம் போயிருக்கேன். அதெல்லாம் இப்போ வந்து ரொம்பவே ரிப்பன் பண்ணி இப்போ ப்ரோஜனம் கிடையாது. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்களும் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லாமல் வீட்லேயே நம்ம உட்காந்து தியானம் பண்ணுங்கள். வீட்லேயோ அப்படி இல்லைன்னா கோயிலுங்க எல்லோரும் கோயிலுக்கு போகிற பழக்கம் இருக்கும் இல்லையா. கோயிலுக்கு போனாலோ இல்லாட்டி ஏதாவது ஹில் ஸ்டேஷன் போனாலோ எங்கள் இடத்துல பார்க் மாதிரி இருந்தாலோ எங்கேயாவது அமைதியான இடத்துல உட்காந்து தியானத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, இது மாதிரி தியானத்தில் ஏதாவது டவுட் ஃபர்தராக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அது உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மெடிடேஷனில் இருக்க அடுத்த ஸ்டெப் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.